ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சமணர் கோவில். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு அருகில் உள்ள திருமலை என்ற மலையில் தான் இந்த கோவில் இருக்குதுங்க. இந்த மலையில் இருக்கிற இந்த ஓவியங்கள் எல்லாமே 12 முதல் 14 நூற்றாண்டு வரை சேர்ந்த ஓவியங்கள். நம்ம ஓவியம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சித்தன்ன வாசல் ஓவியம்தான் சிறந்த ஓவியமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே 12 முதல் 14 நூற்றாண்டை சேர்ந்த இந்த ஓவியங்கள் எல்லாமே தத்ரூபமாக வரையப்பட்ட ஓவியங்கள் தான். இன்றைக்கி இருக்கிற மாதிரியான எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த ஓவியங்கள் எல்லாமே தீட்டப்பட்டிருக்கிறது. இது ஆரணிக்கு அருகில் உள்ள ஒரு திருமலை என்ற ஒரு சின்ன ஒரு மலை தான். ஒரு 150 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு மலையில் தான் இந்த கோவில் இருக்குதுங்க. இது சமணர்களுடைய மிக முக்கியமான ஸ்தலம். 22வது தீர்த்தங்கரரான நேமிநாதருடைய கோவில் தான் இங்கே இருக்கிற இந்த சமணருடைய புண்ணியத்தலமாக இருக்குதுங்க. மேலும் இதுக்குள்ளே வரையப்பட்ட ஓவியங்கள் மிக அற்புதமான ஓவியங்களாகத்தான் இன்ன வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு வராங்க. இதுக்குள்ளே பார்க்கும்பொழுது தியானம் செய்வது போன்ற ஓவியங்கள், பெண்கள் அமர்ந்து கல்வி கற்பது போன்ற, அதாவது துறவிகள் வந்து பேசுகின்ற அந்த பேச்சை கேட்பது போன்ற ஓவியங்கள்லாம் நிறையவே இருக்குது. இது அங்கே இருக்கிறவங்களை அணுகி கேட்டபோது என்ன சொல்கிறாங்க சொன்னால், இறைவன் கூட நம்ம சொர்க்கத்தில் அமர்ந்து இருப்பதை போன்ற ஒரு காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொர்க்கமாகவும், மீதி அனைவருமே வந்து அந்த இறைவன் கிட்ட சொற்பொழிவை கேட்கிற காட்சி காட்சிகள் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் சீலிங் பெயிண்டிங், இதெல்லாமே வந்து மேற்கூரையில் வரையப்பட்ட ஓவியங்கள். இது குகை ஓவியங்கள் தான். இது எல்லாமே குகைக்குள்ளே கட்டி வச்சுருக்காங்க. இது ஓவியதெல்லாம் பாறை ஓவியங்கள் தான், பாறை மேல் தீட்டப்பட்ட ஓவியங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டிருக்கிற பார்டர்ஸ் எல்லாமே பாருங்கள், மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் போட்டிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஒரு சில இடங்களில் இங்கே பாருங்கள், இங்கே வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாமே கொஞ்சம் சிதைவடைந்து காணப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, மழை பெய்யும் போது இப்பாறையெல்லாம் ஈரமாகும். அந்த ஈரத்தின் விளைவாக ஏற்பட்ட சிதைகள் இது எல்லாமே. இங்கே ஒவ்வொரு ஓவியங்களுமே வந்து நுணுக்கமாக வரையப்பட்டிருக்கிறது. நீ கொஞ்சம் பொறுமையாக நின்று பார்க்கணும். இங்கே அதிகமான கூட்டம் இருக்கிறதால வந்து இதை சரியாக எடுத்து இதை அப்ளைட் பண்ண முடியல. இது இங்கே ஒரு பறவை வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த பறவை வந்து அன்னப்பறவை அப்படியான்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, அன்னப்பறவை இல்லை, இதுவும் ஒரு கற்பனையான ஒரு பறவை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கலை நுணுக்கத்தை வந்து நம்ம இங்கே காணலாம். ஏன்னா இக்கட்டு 700-800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியங்கள் இது அத்தனையுமே, அத்தனை இது அவ்வளோ நல்லா வரைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் யாழி அப்படின்னு சொல்லக்கூடிய உருவத்தை ஒத்த ஓவியங்களும் இங்கே வரையப்பட்டிருக்கிறது. அதோட ஒவ்வொரு ஓவியத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து அந்த பார்டர்ஸ் போட்டிருக்காங்க. பாருங்கள், எத்தனை விதமான பார்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம அதை பார்க்கும்போது தெளிவாக தெரியும், ஒவ்வொரு ஓவியத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து பார்டர்ஸ் வரைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு 2-3 அறைகளில் வந்து ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. மற்ற அறைகள் எல்லாமே வந்து சிலைகள் மற்றும் அந்த வழிபாட்டுக்கு இடமாகத்தான் இங்கே இருக்குது. இது வந்து இது போன்ற அரிய வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.